அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பாடுகளினுடைய வாரத்திலே முத்தாய்ப்பாய் வருகின்ற அந்த மூன்று நாட்கள் இன்று தொடங்குகின்றது. இந்த மூன்று நாட்களினுடைய தொடக்க நாளாக இயேசுவினுடைய பாடுகளுக்கு முந்தின நாளாகிய பெரிய வியாழன் இந்த நாளிலே நாம் திருத்தைலங்களை அர்ச்சிக்கின்ற புனித கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகின்றோம். காலை பொழுது இந்த திருத்தைலங்கள் திருவருட்சாதன நிகழ்வுகளுக்கு துணையாய் இருக்கிறது என்பதனை நாம் அறிவோம். அந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னர் மாலை பொழுது நாம் இயேசுவினுடைய அந்த நல்ல அற்புதமான அன்பு செயல்பாட்டை விவரிக்கின்ற ஒரு பெருவிழா கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகின்றோம். பாதங்களை தொட்டு கழுவிய நிகழ்வை நாம் அறிவோம். இந்த நாளிலே இந்த நேரத்திலே குருத்துவத்தை ஏற்படுத்தி தந்த அந்த புனிதத்தையும் நாம் எண்ணி பார்க்கின்றோம். அதோடு கூட மிக அற்புதமாக தன் உடலை தன் குருதியை உணவாய் பானமாய் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த அந்த நல்ல மாட்சிமை மிக்க மகத்துவமான புனிதமான நேரத்தை நாம் கொண்டாட திரு அவை நமக்கு இன்றைக்கு அழைப்பு தருகின்றது. இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேளுங்கள் நேயர் பெருமக்களே. உங்களுக்கு இந்த வார்த்தை வாழ்வு தரட்டும். விடுதலை பயண நூலிலே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாஸ்கா நிகழ்வு கொண்டாட்டத்திலே எப்படியாய் உணவு பரிமாறப்பட வேண்டும், உண்ண வேண்டும் என்கின்ற அந்த ஒழுங்குமுறையை குறித்த ஒரு செய்தியை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். பாஸ்கா ரா உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-8, 11-14. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10 குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் அவர்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 116 திருப்பாடல் இந்த நாளுக்குரிய பதில் உரை பாடல். நாம் சொல்ல வேண்டிய பதில் மொழி: கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல்
கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையிலே மிக மதிப்புக்கு உரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகி உம்முடைய பெயரை நான் தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது திருமுகத்திலே ஆண்டவர் உச்சரித்த இதை எனது நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி பிட்டு கொடுத்த அந்த அற்புதமான நினைவை மீண்டுமாய் நினைவுபடுத்தி எத்தகைய ஆயத்தத்தோடு நாம் அந்த பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்போம். அப்பத்தை உண்டே கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 23-26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்தே நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 13 பிரிவு 13 முதலாவது வார்த்தையிலிருந்து 15 வாக்கு வரை. பாஸ்கா விழா தொடங்கி இருந்தது. தாம் இந்த உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகிலே வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகி யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்திலே எடச் செய்திருந்தது. ராவுணவு வேளையிலே தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்திருக்கின்றார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழட்டி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையிலே தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பிலே கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னது என்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து,
நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகிவிடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கின்றீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவருமே தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின்னர் இயேசு தன்னுடைய மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியிலே அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்ன என்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு குறிப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்களது காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவர்களுடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, புனித வாரத்திலே வருகின்ற மிக முக்கியமான மூன்று நாட்களிலே முதலாவது நாளாகிய இன்று புனித வியாழன். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அற்புதமான புனிதமான பணியினை நாம் கேட்டறிந்தோம். தன் சீடர்களுடைய பாதங்களை தொட்டு கழுவுகின்றார். அதை புரிந்து கொள்ள அவர்களால் இயலவில்லை. எனவே ஆண்டவர் சீடர்களை பார்த்து கூறுகின்ற வாக்கு, நான் செய்வது இன்னது என்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே நீ புரிந்து கொள்வாய் என்று கூறுகின்றார். தொடர்ந்து பாதங்களை கழுவிய பின்னர் கேட்கின்றார், நான் உங்களுக்கு செய்தது என்ன என்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு குறிப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்களது காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் முன்மாதிரியை காட்டியிருக்கின்றேன் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இங்கு இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். பலவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய எண்ணங்கள் வேறு, மனிதர்களாகிய நம்முடைய எண்ணங்கள் வேறு. எண்ணங்கள் மாறுபட்டு வேறுபட்டு இருக்கின்றது. நிச்சயமாக கடவுளைப் போல நம்மால் சிந்திக்க இயலாது என்பதுதான் உண்மை. நாம் வெறும் புல்லை போன்றவர்கள்தான், வெறும் உலர்ந்து போகின்ற பூவை போன்றவர்கள்தான். அவரோ மிகப்பெரியவராயிருக்கின்றார். அதோடு கூட அவர் முக்காலத்திற்கும் வாழுகின்றார். நாமோ ஒரு சொற்ப காலமே இந்த புவியிலே வாழ்கின்றோம். எனவே அவருடைய எண்ணங்களை மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடியுமா என்றால், அதற்கு சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை. நாம் புரிந்து கொள்ள இயலாத நிலையிலும் கூட, இறைவா உமது திருவுளம் என்னிலே நிறைவு பெறட்டும் என்கின்ற வேண்டுதலோடு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமேயானால் இறை அருள் நம்மை வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. வாழ்விலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவதற்கில்லை. கெஸ்தமணி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய வியர்வையெல்லாம் இரத்தமாய் வெளிப்பட்ட போதிலும் கூட, தந்தையே, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உமது விருப்பமே என்னில் நிறைவு பெறட்டும் என்று ஒரு மனிதனாய் இருந்து தன் துன்பத்தை வெளிப்படுத்துவதை நாம் அறிந்திருக்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவனது திருவுளத்தை, இறைவனது தீர்மானத்தை, திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாத நிலையிலும், உமது திருவுளம் என்னை ஆட்கொள்ளட்டும், உமது திருவுளப்படியே என் வாழ்வு அரங்கேறட்டும் என்கின்ற அந்த மேலான வேண்டுதல்களோடு இந்த நாளை நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஒவ்வொருவருமே நிறைவான அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள விழைவோம். நேயர் பெருமக்களே, தங்களை அர்ப்பணித்து குருத்துவ பணியிலே
தங்களை ஈடுபடுத்தி பயணிக்கின்ற அத்தனை குருக்களுக்கும் இந்த நல்ல நாளிலே அருள்வாக்கு குடும்பமானது நெஞ்சார நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறது. நேயர் பெருமக்களே, இந்த குருக்களினுடைய அந்த அர்ப்பண வாழ்வு இறுதி மட்டும் உறுதியான பிரமாணிக்கத்தோடு பயணப்படுவதற்காய் அவர்களுக்காய் இந்த நாளிலே விசேஷமாக ஜெபியுங்கள் என்று ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதோடு ஆண்டவரது பிரசன்னம் நற்கருணையிலே எந்நாளும் இருக்கிறது என்கின்ற அந்த மெய்யான விசுவாச சத்தியத்தோடு திவ்ய நற்கருணையை சந்திப்பதிலும் தகுந்த ஆயத்தத்தோடு அதனை பெற்றுக்கொள்வதிலும் அக்கறை காட்ட உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி நேயர்களே. பிறரது பாதத்தை கழுவ நம்மை தாழ்த்தி கொள்ள விழைவோம். இந்த நல்ல நாளிலே தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்மோடு. கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிப்போம் இணைந்தே.